Dear 12th standard students, December மாசம் 21stல இருந்து எல்லாருக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. பாண்டிச்சேரி சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், அதோட சிக்ஸ்த் சாப்டர், அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th சாப்டர் அண்ட் 12th சாப்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 5 சாப்டர்ஸ் உங்க எக்ஸாமுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சாப்டர்ஸ்ல எது எதெல்லாம் மிக மிக முக்கியமான க்வெஸ்சன்ஸ், எதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா ரிவைஸ் பண்றது, ஆக்சுவலா எல்லாமே படிக்கணும். ஆனா இப்ப தற்சமயத்துக்கு ஒரு 10 டேஸுக்கு என்ன ஃபாஸ்டா நம்ம படிக்கலாம், ஏன்னா நம்ம பிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், கம்ப்யூட்டர், பயாலஜி எல்லாமே நம்ம மேக்ஸையும் முடிச்சாகணும். அதனால இந்த கையில இருக்கிற ஒரு 10 to 15 டேஸ்க்கு என்னென்ன படிக்கலாம், இப்போ சாப்டர் நம்பர் 1, 2, 6, 11, 12 பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் ஒரு 133 இருக்குது, எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 174 இருக்குது, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 88 இருக்குது. டோட்டலா 395 கொஸ்டின்ஸ் படிக்கணும். இப்போ 395 கொஸ்டின்னா ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 40 கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சாகணும். ஒரு நாளைக்கு 40 கொஸ்டின்ஸ் மேக்ஸ்ல போட்டு பார்த்து தரவு பண்றதுன்றது பிராக்டிக்கலா ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம கொஸ்டின்ஸ் முடிச்சாகணும். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற 1 மார்க்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 88 1 மார்க் இருக்குது. தினம்தோறும் ஒரு 8 8 1 மார்க்கோ அல்லது 9 1 மார்க்கோ தினம்தோறும் முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். புக் பேக் 1 மார்க் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சா ஒரு 20க்கு 18வது நம்ம மினிமம் ஸ்கோர் பண்ண முடியும். கமிங் டு சாப்டர் நம்பர் 1ல 5 மார்க்ஸ்ல இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸா இருக்கட்டும், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடா இருக்கட்டும், கிராமர்ஸ் ரூலா இருக்கட்டும், காஷின் எலிமினேஷன் மெத்தடா, ஏதாவது ரெண்டு சம் உங்களுக்கு இதுல இருந்து 5 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா 2 நாள் நீங்க டைம் எடுத்துக்கணும். 2 நாளுக்குள்ளார இதுல இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கிற ப்ரையாரிட்டி சம்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ், இதை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் டைம் இருந்ததுன்னா மீதி சம்ஸ் போட்டு பாருங்க. அதே மாதிரி சாப்டர் நம்பர் 1ல 3 மார்க்ஸ் என்ன போட்டு பார்க்கணும், 2 மார்க்ஸ் என்ன போட்டு பார்க்கணும் கொடுத்துருக்கோம் பாருங்க. அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இருக்கிற சம்ஸை மொதல் முடிச்சுட்டு அப்புறம் டைம் இருந்தால் பேலன்ஸ் சம்ஸ் போட்டு பாருங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2.4, 2.5, 2.6 வந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு ஒரு 2 டேஸ் டைம் எடுத்துக்கலாம் நீங்க. For example, show that it's purely imaginary, purely real complex number. கேட்பாங்க, அல்லது மாடல் இஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி சம்ஸ் இருக்கும். லோக்கஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் மிக மிக முக்கியமான க்வெஸ்சன்ஸ், இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணீங்க 5 மார்க்ஸ்க்கு. 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்ல என்னென்ன சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கும் பாருங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு 2 நாள் மீதி டைம் வந்ததுன்னா பேலன்ஸ் சம்ஸையும் போட்டு பாருங்க. அதுக்கடுத்து 6th சாப்டருக்கு போறோம், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. இது இல்லாம 5 மார்க்கே கிடையாது, கண்டிப்பா 2 கொஸ்டின் இந்த 5 மார்க்ல இருந்து வந்துடும். 6.1, 6.3, 6.5 and 6.7 இதுல இருக்கிற எந்த சமயமே விடாதீங்க. இதுல இருக்கிற எல்லா சமயமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல 2ல இருந்து 3 சம் டிசம்பர் மாசம் நீங்க அட்டன் பண்ணலாம். பப்ளிக் எக்ஸாம்ல 2 கொஸ்டின் ஷுவராக அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்து இதுல என்னென்ன 3 மார்க்ஸ் பார்க்கணும், என்னென்ன 2 மார்க்ஸ் பார்க்கணும், வெக்டர் அல்ஜிப்ரால நிறைய சம்ஸ் இருக்குது, நான் ரொம்ப ரொம்ப லிமிட்டடா போட்டிருக்கேன் நான், அட்லீஸ்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணி முடியுங்க. இதுக்கு 3 டேஸ் டைம் கொடுத்துருங்க பாருங்க. 3 டேஸ்க்குள்ளார நீங்க இதை கொடுத்துருக்க சம்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சம்ஸ் தாராளமா போட்டு பார்க்கலாம். சார் நீங்க இதை மட்டும் தானே சார் படிக்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு என் மேல பிளேம் பண்ணக்கூடாது. ஒரு 3 டேஸுக்கு நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட் பண்ற, ஒரு கைட் பண்ற, ஒரு ஹெல்ப் பண்ற, இதெல்லாம் எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் சம், டீச்சர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் சம், அதனால இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்றேன். இன்கேஸ் ஒரு டீச்சர் என்ன பண்ணலாம்னா 6ஆம் சம் கேட்காம 7ஆம் சம் கூட கேட்கலாம். அதனால சார் நீங்க சொன்ன சம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடாது. இதுல இருக்கிற சம்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட்ல எந்த சம் கேட்டாலும் நீங்க போடலாம். வால்யூம் ஆஃப் பேரலல் பேப்பர் நம்பர் மாத்தி கேட்டாலும் போடலாம், கோப்லனார் நம்பர் மாத்தி கேட்டாலும் போடலாம், ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ், ஆங்கிள் பிட்வீன் த பிளேன்ஸ், எந்த சம் கேட்டாலும் போட முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் சம்ஸ் கொடுத்துருக்கிறேன், அதை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ரைட், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிச்சுட்டு செகண்ட் வால்யூம் போனீங்கன்னா 11th சாப்டர் 12th சாப்டர் இருக்குது. இதுல ப்ராபர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் 11.1, 11.2, 11.3ல என்னென்ன 5 மார்க்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. இது எல்லாமே 5 மார்க்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நம்ம ப்ராபர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது நமக்கு, அந்த சாப்டர்ல இருந்து 11th சாப்டர்ல இருந்து என்னென்ன 3 மார்க்ஸ் போடலாம், என்னென்ன 2 மார்க்ஸ் போடலான்றது தனியாக கொடுத்துருக்கோம் பாருங்க. அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இதுல முக்கியமா வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான சம், அதை மிஸ் பண்ணாதீங்க, அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு இருக்கும். அதுமாதிரி டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்ல உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஃபுல்லா படிக்கணும். டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ல டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்ல நிறைய பேர் பாஸ் ஆயிருக்காங்க, அதனால மிக முக்கியமான சாப்டர் விடாதீங்க. 12.1, 12.2 இது எல்லாமே 5 மார்க்ஸ், இதை முதல் ப்ராக்டிஸ் பண்ணி முடிங்க. அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் என்னென்ன போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்க. 6, 7, 8 12.1 ல் 12.2 ல் பார்த்தீங்கன்னா 7 to 11 எதுவும் மிஸ் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே போட்டு பார்த்துருங்க. இதில் சாய்ஸ் எடுக்காதீங்க ப்ளீஸ், எல்லாத்தையும் போட்டு பார்த்து முடிச்சிருங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாளோ அரை நாளோ லீவ் இருந்ததுன்னா போட்ட சம்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா சம்ஸ் ஏதாவது டைம் இருந்தால் போட்டு பார்த்துட்டு போங்க.
கண்டிப்பா நான் கொடுத்துருக்க ஷெடியூல்ல இருக்கிற சம்ஸ் நீங்க இந்த டைம் ஸ்லாட்ல, அதாவது மேட்ரிக்ஸ் என்டர்டைன்மெண்ட்க்கு ஒரு நாள், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெண்டு நாள், வெக்டர் அல்ஜிப்ராக்கு மூணு நாள், ப்ராபபிலிட்டி ஒரு ரெண்டு நாள், டிஸ்கிரிப்ட் ஒரு ரெண்டு நாள், ஒரு 10 டேஸ்க்குள்ளார ஒரு ஃபாஸ்ட் குவிக் ரிவிஷன்ல நீங்க ஒரு அளவுக்கு எக்ஸாமுக்கு தயாராயிடலாம். உன்ன எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வேணும், ஒரு 75 to 80 மார்க்ஸ்க்கு தான் நான் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கிறேன். உன்ன எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் இருக்கணும், நாங்கள் சென்டம் நோக்கி போகணும் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்ஸ் போட்டு பார்க்கணும். இந்த மாடல்ஸ் எல்லாமே வேற மாடல் சம்ஸும் இருக்குது, உங்களுக்கு வேற சம்ஸும் இருக்குது, டைம் இருந்தால் தயவு செய்து போட்டு பாருங்கள். ரைட், அப்போ நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இது சம்பந்தமா உங்களுடைய கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது சாப்டர்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் வேணும், ஏதாவது படிக்கணும்னு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்கு போட்டுருப்பேன். 10th, 11th, 12th சம்பந்தமான எல்லா ப்ராப்ளம்ஸ் மேக்ஸ் பிசினஸ் மேக்ஸ் நம்மளுடைய சேனல்ல கிடைக்கும். நீங்க எப்போ வேணாலும் பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ரைட், அப்போ ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சேலஞ்ச் ஃபார் சென்டம் என்ற வீடியோஸ் போட்டுருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்றது, பக்காவா பப்ளிக் எக்ஸாம் எப்படி எதுன்னு சொல்லிட்டு நம்ம மாடல் டெஸ்ட் 1 முடிச்சிட்டோம், மாடல் டெஸ்ட் 2 முடிச்சிட்டோம், மாடல் டெஸ்ட் 3 முடிச்சிட்டோம். அதே மாதிரி மாடல் டெஸ்ட் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு வார வாரம், அதுலயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா வரப்போற பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும் அல்லது டிசம்பர் எக்ஸாமா இருக்கட்டும் நீங்க நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.